the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no, I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up! It's time to look at the enemy. விக்னேஷ் சிவன் நயன்தாரா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷீ ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு நயன்தாராவை ரொம்பவே செல்லமாக கேட்டு கேட்டு ஆசையாக ஓட்டி விட்டுட்டு இருக்காரு. நயன்தாராவும் பயங்கர வெக்கத்தில் சிரிச்சுட்டே இருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கே செம க்யூட்டாக இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஃபுட்டேஜ் தான் சோஷியல் மீடியாவில் செம வைரலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பரான நேரம்னே சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்ச உணவை ஊட்டுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உணவை பிடிச்ச ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து வீட்டில் சாப்பிட்ற சுகமே தனி தான் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. மேலும் நயன்தாராவுக்கு ஷீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த ஃபுட்டை ஊட்டி விடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லாரும் ஃபேமிலியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது அந்த ஃபுட்டுக்கு இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்குது. நல்ல வீடும் மனுஷங்களும் தான் இந்த சாப்பாட்டை இன்னும் ருசியாக்கி இருக்காங்க அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக சொல்லியிருக்காரு. மேலும் விக்னேஷ் சிவன் போஸ்ட் பண்ண இந்த வீடியோ பார்க்கும் போதே நல்லா தெரியுது, ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. மொட்டை மாடியில் நைட் டைம்ல இந்த டின்னர் பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா மேல கை போட்டு ரொம்பவே செல்லமாக ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. விக்னேஷ் சிவன் இந்த மாதிரி ஊட்டி விட்டதுல நயன்தாரா பயங்கரமா வெக்கப்பட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நேத்து தான் விக்னேஷ் சிவன் ஃபேமிலியோட அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. நயன்தாரோ விக்னேஷ் சிவனும் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டு இருந்துச்சு. மேலும் கோவில்ல பூஜை பண்ணும்போது நயன்தாரா விக்னேஷ் சிவன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜுக்கு தேவையான திங்ஸ் இன்விடேஷன் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணதா எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. மேலும் ஆல்ரெடி ஜூன் 9ஆம் தேதி இவங்களுக்கு மேரேஜ் நடக்க இருக்கிறதா தகவல்களும் வெளியாகி இருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ விக்னேஷ் சிவன் நயன்தாரா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்றத பார்த்தா மேரேஜை கூடி சீக்கிரமா நடத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது.